கவிஞர் வைரமுத்து பாடகி சின்மை விவகாரத்தில் இது நாள் வரைக்கும் மௌனம் காத்துட்டு வந்த பாடலாசிரியர் மதன் கார்க்கி தன்னோட அப்பாவுக்கு ஆதரவாக இப்போ ஒரு பாடலை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. பரபரப்பாக இந்தியா ஃபுல்லாக வீசின மியூட்டு போயில சேர்க்கின பிரபலங்களில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் ஒரு ஆள். பாடகி சின்மையை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப வைரமுத்து தாங்கிட்ட அத்துமீறமுன்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலும் சில பெண்களும் வைரமுத்து மேலே புகார் சொன்னாங்க. சின்மையை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பல பேர் மேலே குற்றம் சொல்லிட்டு வந்தாலும் ஊடகங்கள் எல்லாருமே வைரமுத்து மேலே தான் கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த சர்ச்சை தொடர்பாக கவிஞர் வைரமுத்து ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாரு. சின்மை அப்புறம் அவங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டிவியில் வந்து இது சம்பந்தம் விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. வைரமுத்து மேலே வழக்கு தொடுக்க இருக்கிறதாவும் பாடகி சின்மைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச்சை தொடர்பாக வைரமுத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்வினையும் வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அப்பா மேலே இருக்க குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமாக பாடலாசிரியர் மதன் கார்க்கி லிங்கா படத்தில் ரஜினிக்காக வைரமுத்து எழுதின உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற பாடலை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல வரிகளாக இருக்கக்கூடிய பொய்கள் புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தன் அப்பாவுக்கு தன்னோட சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் அர்ஜுன் தன்னை தொந்தரவு செஞ்சதா நடிகர் சுதி ஹரிகரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புகார் சொன்னாங்க. அதுக்கு அர்ஜுன் மறுப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் சுதி மேலே மானநஷ்ட வழக்கும் போட்டிருக்காரு. இந்த நிலையில் சுதிக்கு ஆதரவாக நடிகர் பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்தாரு. அர்ஜுன் மேலே நடிகை சொல்லியிருக்க புகாரை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ஸ்ருதிக்கு பின்னால் வந்து அவரை இயக்குவது பிரகாஷ் ராஜ் தான் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு வருது. ஸ்ருதி மேலே பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. இதை பற்றி ஸ்ருதி ஹரிகரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரகாஷ் ராஜோ இல்லை வேற எந்த ஒரு நடிகரோ என் பின்னால் வந்து என்னை இயக்கலை, அவங்களாம் எனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான், அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுனை பற்றி நான் தெளிவாக என்னோட புகாரை சொல்லியிருக்கேன், அதுக்காக என் மேலே வழக்கு தொடர்ந்தால் அதை நான் கோர்ட்டில் சந்திக்கிறது ரெடியாக இருக்கேன். என்னை பற்றி வர விமர்சனங்களை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, உண்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்க என்னை பற்றி என்ன குற்றம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ருதி ஹரிகரன் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் அர்ஜுனுக்கு ஆதரவாக நடிகை சோனி செரிஸ்டா குரல் கொடுத்துருக்காங்க. இவங்க இருவர் ஒப்பந்தம் அப்புறம் தெலுங்கு கன்னட படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இதை பற்றி சோனி பேசும்போது, அர்ஜுன் தென்னிந்தியாவோட முக்கிய நடிகர், நிஜமாகவே ஒரு ஜென்டில்மேன், மக்கள் மத்தியில் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருக்காரு, நான் நடிச்சிட்டு வர படத்தில் என்கிட்ட நாகரிகமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்காரு, எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து, அவர் மேலே இப்படி ஒரு தப்பான கருத்தை சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சோனி செரிஸ்டா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.